ப்ரோ, இங்க ஏலியன் ஒருத்தன் தான் இல்ல, எங்க அவன் இல்லையா? இல்ல இங்கதான் இருக்கேன்னு சொன்னா. ஹால்ல பாத்தீங்களா? காரிடர்ல? வெளிய? எங்கேயுமே இல்லையா? ஏய், பாத்ரூம்ல பாத்தீங்களா? இருக்கானா? சொன்ன இல்ல, ஒண்ணு இல்ல, மேக்கப் போட போயிருப்பான். வர சொல்லுங்க. வணக்கம். வாங்க ஏலியன், சொல்லுங்க என்ன விஷயம்? இதெல்லாம் ஒரு கெட்டப்ப, பின்ன உங்களை கதற விட கமல் சார்க்கா கெட்டப் போட்டு கூட்டு வருவாங்க. அதான் பிக் பாஸ் முடிஞ்சிச்சு இல்ல, அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசுறீங்க? சாரோட ப்ரொஃபைல செக் பண்ணுங்க, கடைசியா என்ன பண்ணாரு பாருங்க. எதுக்கு அதெல்லாம் வேணாம். இங்க என்ன மாசுன்னு போட்டேன், அதுவும் இப்ப பாத்ரூம்ல இருக்கும்போது. என்ன தப்பா? தற்கூரித்தனத்தையும் கோமாளித்தனத்தையும் மாசுன்னு உருட்டுனா சோசியல் மீடியா வேடிக்கை பார்க்குமா? அது ஊர்வாய், அதை மூட முடியாது. முடிஞ்சா நீங்க மூடிங்க. ஈரோடு எலெக்ஷன்ல அவ்வளோ காமெடி நடந்துச்சுல்ல, தைரியம் வந்து அதை பத்தி பேசு. காமெடியா? எது? பிக் பாஸ்ல அசீம ஜெயிக்க வச்ச கூட்டம் ஈரோட்ல நின்றுகிட்டு நீதி நேர்மை நியாயம் பெண்கள் கண்கள்னு கதறினாங்களே, அதுவா? காமெடி தான், காமெடியோ காமெடி. திருட்டு ரயில்ல வந்தவங்களுக்கு சப்போர்ட்டா? திருட்டு ரயில் யார் சொன்னா? கண்ணதாசன் எழுதினார்ல வனவாசம், அந்த புக்கில் இருக்குது. இது கூட படிக்கலையா? கண்ணதாசன் வனவாசம் புத்தகத்துல அவர் அவரை பத்தி சொன்னதை கலைஞரை பத்தி சொன்னாருன்னு உருட்டுனீங்களே ரீலு. நீங்க வேற லெவல்ரா. நீங்க எழுதாத பேனாக்கு 80 கோடி செலவு பண்றாங்க, அதை கேட்டீங்களா? எழுதாத பேனாவா? ஷபா டே தங்கீஸ், தங்கியா? பின்ன சங்கீத்தனமா பேசுற தம்பிங்களை தங்கின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? தங்கி, பேனா சிலைதான் வைப்போன்னு சொன்னாங்க, பேனாவை வைப்போன்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி மனித உருவ சிலைகள்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பேசியிருக்கா? நடமாடி இருக்கா? பண்ணாது இல்ல. இப்போ பேனா சிலை மட்டும் எப்படா எழுதும்? எங்கிருந்து வருது இவ்வளோ அறிவு? ஐயோ, சிலையை பற்றின சின்ன அறிவு கூட இல்லையே நீங்கள்லாம். அது சரி, இவ்வளோ அறிவு இருந்தால் அசீமா ஏன் சப்போர்ட் பண்ண போறீங்க? எங்கள் அண்ணன் பின்னாடி கோடி பேர் இருக்கிறாங்க தெரியுமா? யார்? விஜய் அண்ணாவா? நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி தேவையில்லை, எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். டேய், அது அஜித் சார் பாட்டுறா. எங்க அண்ணா திமிரியனும் தமிழண்டா. அப்படியா? அப்ப முத்தமிழ் என்ன சொல்ல பார்ப்போம். செந்தமிழ், நார்மல் தமிழ், இலக்கணத்தமிழ், சாதா தமிழ், ஸ்பெஷல் தமிழ், ஸ்பேஸ் தமிழ். உருட்டு உருட்டு உருட்டு. என்ன சொன்ன? திமிரி எழும் தமிழனா? தற்குறி தமிழன் அப்படின்னு வேணா சொல்லு, கரெக்டா இருக்கும். சரி, இரு, நீ உள்ள நேரம் கேட்டல, நான் ஒன்னு கேட்கிறேன். உங்க அண்ணனை கேபிஓ சாம்பியன்ஸ்ல கெஸ்டா கூடவே இல்ல போல இருக்கு, அதுக்கு பதில் தான் எங்க பெரிய அண்ணா பொண்ணார்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஓ, அப்படி வரியா? அதுல எனக்கு ஒரு டவுட்டு. சாரும் தென்கட்சி கோ சாமிநாதன், அவர் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அங்க வந்து அவர் ஒரு காமெடி சொன்னதா இவர் சொன்னாரு. அதாவது எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க எவ்வளவு நேரம்னா பேசுங்க, நாங்க 10 நிமிஷத்துல போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த காமெடி இவர் சொன்னாரு. எனக்கு காமெடியில எந்த பஞ்சாயத்தும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த காமெடியை சொன்னது பார்த்தீங்கன்னா லியோனி சாரு. லியோனி சாரும் சீமான் சாரும் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, ஒரு ஆடியோ லான்ச்ல 1 மாசம் முன்னாடி. அதில் லியோனி சார் அந்த காமெடியை சொல்லவே இல்லை. ஆனால் லியோனி சார் அதுக்கு முன்னாடி திருமாவளவன் சார் மீட்டிங்கில் இந்த காமெடியை சொன்னார். அந்த கிளிப்பை பார்த்தேன். ஸோ லியோனி சார் சொல்லாத காமெடியை வேற மீட்டிங்கில் சொன்ன காமெடியை இங்கே சொன்னார் அப்படின்னு தப்பாக நினச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அதையும் தாண்டி அந்த காமெடியை சொன்னது தென்கட்சி கோ சாமிநாதன் அப்படின்னார்ல, அங்கே தான் நமக்கு ஒரு டவுட் வருது. சாருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயோ வேற யாரோ சொன்ன ஒரு விஷயத்த இவர்கிட்ட சொன்னதாகவும் இவருக்கு நடந்ததாகவும் நினச்சிக்கிறார்ல, ஒருவேளை அந்த மாதிரி தான் இருக்குமோ? இங்கே இலங்கையில் போயிட்டு துப்பாக்கியில் பயிற்சி எடுத்தேன், பின்னாடியே திரும்பியெல்லாம் சுட்டாங்க, AK-74 அப்படின்லாம் சொன்னார்ல. பயிற்சியை வேற எங்கேயோ வேற யார் கூடவோ எடுத்துட்டு இலங்கையில் எடுத்ததா, அதுவும் மாவீரர் கூட எடுத்ததா, தனக்கு தானே கற்பனை பண்ணிக்கிட்டாரோ? வேற இடத்துல எப்படி நடந்திருக்கும்? ஓ ஷமியோ, சச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. ஏ, அப்படியெல்லாம் இருக்காது, இருக்காது, இருக்கவே இருக்காது. நானும் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தான் சொல்றேன்.